சென்னை பிராட்வே பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு கட்டடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்களான பொன்முடி, ஷேகர் பாபு மற்றும் எம்பி தயாநிதி மாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின் தான் மாமியார் வீட்டிற்கு வந்திருப்பதாக கூறி சுவாரஸ்யத்தை கூட்டினார். இன்னும் சொல்ல போனா என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய மாமியாரும் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க இந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 12 வருடங்களாக பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றியவர்கள். எனவே பெருமையாக சொல்லியிருக்கின்ற என் மாமியார் வீட்டுக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன். மாணவிகளுக்கான அந்த பிடி பீரியடை சயின்ஸ் மற்றும் மேக்ஸ் லெக்சரர்ஸ் கடன் வாங்காதீங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன். வேண்டுமென்றால் சயின்ஸ் மேக்ஸ் பீரியடை பிடி வகுப்புக்கு கடன் கொடுங்கள். ஆனால் மாணவிகள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை, பிடி வகுப்பு தான் அப்படின்னு சொல்லி கிளாஸை கட் அடிச்சுட்டு வெளியிட போயிடாதீங்க. தயவுசெய்து விளையாட்டுக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த கோரிக்கையை உங்கள் அனைவர் முன் வைத்து விடைபெறுகின்றேன்.